ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். நம்மளுடைய சேனலில் ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை தனியாக ஒரு ஒன் பை சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணு முடிவு பண்ணிக்கிறோம். அதாவது ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய சர்வீசஸில் ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கிட்டு அதில் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மோஸ்ட்லி, அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்கிற சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோட் ஃபார்மேஷன். ஏடபிள்யூஎஸோட க்ளோட் ஃபார்மேஷன் அப்படின்ற சர்வீஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏடபிள்யூஎஸ் க்ளோட் ஃபார்மேஷன். சரிங்களா? க்ளோட் ஃபார்மேஷன் எது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, க்ளோட் ஃபார்மேஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் சர்வீஸ். சரிங்களா? லைக் டெராஃபார்ம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோடாக உங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அது எல்லாமே ஒரு கோடாக எழுதி அது மூலிமா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ப்ரொவிஷன் பண்ணலாம், செட்டப் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளோட் ஃபார்மேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுதான் அந்த ரெண்டு லைனில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஒரு ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்துட்டு ஒரு சிஎல்ஐலையோ இல்லைன்னா வந்துட்டு கன்சோல்லே கிரியேட் செய்யக்கூடிய ஒர்க்கை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு கோடாக நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், ப்ரொவிஷனல் ஆகிடும். சரிங்களா? அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம க்ளோட் ஃபார்மேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகும், ஹவு டஸ் க்ளோட் ஃபார்மேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, க்ளோட் ஃபார்மேஷன் தான் என்ன பண்ணுவோம், டான்ஸ் டெம்ப்ளேட், அதாவது ஜேஎஸ்என் யாமல் எழுதின டெம்ப்ளேட்டை இன்டு ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? கீழே போட்டுக்க மாதிரி டெம்ப்ளேட்லேருந்து க்ளோட் ஃபார்மேஷன் என்ன பண்ணும், ஸ்டாக்காக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸ்டாக்காக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்டாக்ல தான் உங்களுடைய என்னென்ன ரிசோர்ஸ் ப்ரொவிஷன் பண்ணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் ஆகும். சரிங்களா? இது செகண்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரைட் ஏ க்ளோட் ஃபார்மேஷன் ஸ்டாக். ஓகே, இந்த க்ளோட் ஃபார்மேஷன் பார்த்தோம், அதில் ஸ்டாக்னு சொல்கிறோம், ஸ்டாக் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஜேசன் யாமலில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், க்ளோட் ஃபார்மேஷன் வந்து அந்த டெம்ப்ளேட், அதுக்கான டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். சரிங்களா? ரைட் பண்ணி அதை வந்துட்டு கன்சோலில் நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம், அதை வந்து ஸ்டாக்காக கொடுக்கலாம், இல்லை சிஎல்ஐலேருந்து நீங்கள் கொடுக்க முடியும். சரிங்களா? சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஜேசன் யாமல் தெரியல அப்படின்னா, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, க்ளோட் ஃபார்மேஷன் டிசைனர். சரிங்களா? டிசைனர் அப்படின்ற மூலிமா சிங்கிள் ட்ராக் அண்ட் ட்ராப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணலாம். சரிங்களா? வரையலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அது கன்சோல் மூலிமா நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் டயக்ராம் வரைகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய க்ளோட் ஃபார்மேஷன் டிசைனர் மூலிமா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ ஹவு டு ரைட் ஏ க்ளோட் ஃபார்மேஷன் ஸ்டாக்னு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று நீங்கள் ஜேசன் யாமலில் வந்து ரைட் பண்ண முடியும், அப்படி இல்லைனா டிசைனர் மூலிமா பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, கேன் ஐ அப்டேட் மை ஸ்டாக் ஆஃப்டர் இட் இஸ் கேஸ்மெண்ட் கிரியேட்டட். கிரியேட் ஆன பிறகு நம்ம ஸ்டாக் அப்டேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அப்டேட் பண்ண முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த க்ளோட் ஃபார்மேஷன் ஸ்டாக்கை மாடிஃபை பண்ண முடியும். மாடிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிஸ்டிங் ஸ்டாக், அது எதெல்லாம் இருக்கோ அது ரிசோர்ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாடிஃபை ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், உங்களுடைய இன்ஃபாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? வாட் இஸ் த ரிசோர்ஸஸ் ஸ்டாக் கேன் நாட் பி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகலை அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், அந்த நேரத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாகவே ஆட்டோமேட்டிக்கல் ரோட் பேக் வந்து என்ன பண்ணும், ஆன் எரர் ஃபீச்சர் வந்து எனேபிளாக இருக்கும். இந்த ஃபீச்சர் வந்து டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாக் எழுதியிருக்கீங்க, அதாவது ஒரு ஆட்டோ ஸ்கேலிங், ஒரு இஎல்பி எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்டாக் எழுதியிருக்கிறீங்க. சரிங்களா? யாமல் ஜேசனில் அது உங்களுக்கு ஸ்டாக்கை கன்வெர்ட் ஆகி ரிசோர்ஸ்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ரோல் பேக் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ எரர் ஆகுது அப்படின்னு உடனடியே என்ன பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண எல்லா சர்வீசஸும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரோல் பேக் ஆகிடும். சரிங்களா? இந்த ஃபீச்சர் டிஃபால்ட்டாகவே எனேபிளில் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் செட். அதாவது ஸ்டாக்கு நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், ஸ்டாக் செட் இன்னொன்று இருக்கு. அப்போ அதுக்கு எண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்டாக்கை தான் கிரியேட் எடுத்து, அதுவும் இந்த ஜேசன் யாமல் இல்லைன்னா டிசைன் மூலியமாக தான் கிரியேட் பண்ணி அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அப்போ அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் அப்படிங்கிறது உங்களுடைய ரீஜன், அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த ரீஜனில் வந்து ரிசோர்ஸை ப்ரொவிஷன் பண்ணுறது தான் ஸ்டாக். ஸ்டாக் செட் அப்படின்றது அப்படி இல்லை, இது ஈஸியாக வந்து நீங்கள் மல்டிபிள் ரீஜன், அதாவது மல்டிபிள் அக்கௌண்ட், நாட் ஓன்லி ரீஜன். நீங்கள் வேறு அக்கௌண்ட், ஒரு சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய சைல்ட் அக்கௌண்ட், அதை அதர் கிளைண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு அஞ்சு அக்கௌண்ட், பத்து அக்கௌண்ட், அட் அ டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியும், சேம் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செட். சரிங்களா? ஓகே. செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஐ டெலிட்டட் த ஸ்டாக், ஹவு டு ரிசோர்ஸ் ப்ராடக்ட். நான் வந்து ஸ்டாக்கை டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் வந்துட்டு அது மூலிமா கிரியேட் ஆன ரிசோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஏடபிள்யூஎஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு விதமாக நீங்கள் ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஒன்று உங்களுடைய இதிலே வந்துட்டு கோடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஸ்பெசிஃபை த ஸ்னாப்ஷாட் கிரியேட்டட். நீங்கள் எப்போல்லாம் இபிஎஸ் வால்யூம் வந்து கிரியேட் ஏதாவதோ ஆர்டிஎஸ் ஸ்னாப்ஷாட் வந்து இன்சன்ஸ், நம்ம ஆர்டிஎஸ் ஸ்னாப்ஷாட்டை போய் டெலிட் பண்ணுறோம்னா கேட்கும் இல்லையா, ஸ்டாப் பண்ணுறீங்களே கேட்கும் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெலிட் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆகிடும். தென் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கோடிலே நீங்கள் வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்துட்டு
நாட் டெலிட் ரிட்டர்ன் வந்து ரீட்டைன் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, டெலிட் பாலிசி வந்துட்டு ரீட்டைன் அப்படின்னு சொல்லி உங்க கோடில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டாக்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் டெலிட் ஆனாலும் உங்களுடைய ரிசோர்ஸ் என்ன ஆகும், அப்படியே தான் இருக்கும், டெலிட் ஆகாது. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுடைய ஸ்டாக்லேயே ஆனால் நீங்க என்ன பண்ணணும், உங்க டெம்ப்ளேட்லேயே நீங்க எழுதும்போது டெலிட் பாலிசி வந்து ரீட்டைன் வந்து கொடுக்கணும், உங்களுக்கு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அது மூலியமா நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா. எயித்து, வாட் இஸ் த மேஜர் செஷன் செக்ஷன் அண்டு ஆப்ஜெக்ட் ஆன் க்ளோட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் நம்ம எழுதுறோம், அதில் என்னென்னலாம் மேஜரான ஆப்ஜெக்ட்லாம் இருக்கும், செஷன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கிறதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அதாவது ஏடபிள்யூஸோட டெம்ப்ளேட் ஃபார்மேட் வெர்ஷன் வந்து எழுதுவோம், அதாவது என்ன இயர் என்ன வெர்ஷன் அப்படின்ற மாதிரி எழுதுவோம், சரி ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு வந்து. செகண்ட் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன், அதை பற்றியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க. தென் மெட்டாடேட்டா, அதை பற்றியான ஒரு மெட்டாடேட்டா கொடுப்போம். தென் பேராமீட்டர், என்னென்ன பேராமீட்டர் குரூப்லாம் கொடுப்போம். மேப்பிங், மேப்பிங் பண்ணுறதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். கண்டிஷன் கொடுப்போம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ், இதான் மெயின் ரிசோர்ஸ் கொடுக்குறோம், என்னென்ன ரிசோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவிஷன் ஆகணும் அப்படி இருக்கும். வாட் அவர் ஈசிடுவார், பிபிசி, செக்யூரிட்டி குரூப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸில் வரும். தென் அவுட்புட், என்ன மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வரணும்னு சொல்லி, இவ்வளவு இருக்கு. இதுதான் ஒரு ஆர்டர், நீங்கள் இந்த ஆர்டர் தான் கம்பல்சரி இந்த மேஜரான இந்த செஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது இல்லாமல் நீங்கள் உங்களால் பண்ண முடியாது, இந்த ரிசோர்ஸ் தான். ஏன்னா இந்த ரிசோர்ஸ் தான் உங்களுடைய ஆக்சுவலி நீடட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் இந்த செஷனில். இதை மட்டும் கூட கொடுத்து கூட நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா. மற்றதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் AWS க்ளவுட் ஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்னு ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கோம். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து ப்ரொவிஷன் ஆன் என்வாயர்மெண்ட் ஈஸி டு டிப்ளை ஆன் ரன் அப்ளிகேஷன் இன்டர் க்ளவுட். உங்களோட அப்ளிகேஷனே ரன்னிங் கொண்டு வந்துடும், சரிங்களா. அதுதான் வந்துட்டு எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, க்ளவுட் ஃபார்மேஷன் தான் சப்போர்ட் பண்ணுது, கீழே போட்டுருக்கோம். AWS க்ளவுட் ஃபார்மேஷன் தான் சப்போர்ட் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் அப்ளிகேஷன் என்வாயர்மெண்ட் அஸ் ஒன் ஆஃப் த AWS டைப். அதாவது AWS க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து மெனி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா, ப்ரொவிஷன் கொடுப்ப அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு. அது மாதிரி எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா AWS க்ளவுட் ஃபார்மேஷன் பிஹைண்ட் ஆஃப் வந்து உங்களை இன்ஃபாவெல்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா AWS க்ளவுட் ஃபார்மேஷன் தான், சரிங்களா. ஓகே, நாட் ஓன்லி இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே போய் நீங்கள் நார்மலாக வந்துட்டு வெளியில் நம்ம இடத்துல போய் கிளிக் பண்ணணும், உங்களுக்கு என்வாயர்மெண்ட் பூரா லான்ச் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, குவிக் லேப்ஸ் இந்த மாதிரி லேப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AWS ட்ரைனிங் போறீங்க, இல்லை சம் மீட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு. குவிக் லேப்ஸ்லாம் கிளிக் பண்ணோன்னு ஒரு நீளம் ஒரு ஓடும், அது பின்னாடி வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் ஃபார்மேஷன் தான் உங்களுடைய இன்ஃபா வந்து என்ன பண்ணுது, உங்களுடைய இன்ஃபா வந்து ப்ரொவிஷன் பண்ணுது, சரிங்களா. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் மூலமாக நடக்குது, சரிங்களா. ஓகே, அப்புறம் ஹவு மச் டஸ் AWS க்ளவுட் ஃபார்மேஷனோட காஸ்ட், AWS க்ளவுட் ஃபார்மேஷன் எதாவது காஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திஸ் இஸ் நோ அடிஷனல் சார்ஜ் எதுவுமே இல்லை. எப்படி எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து காஸ்ட் கிடையாதோ அதே சேம் திங் தான் க்ளவுட் ஃபார்மேஷனுக்கும், இதுக்கும் காஸ்ட் கிடையாது. இதன் மூலிமா நீங்கள் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ் மட்டும்தான் என்ன காஸ்ட் கிரியேட் ஆகும், இது உங்களுக்கு கால்குலேட் ஆகும். AWS க்ளவுட் ஃபார்மேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி இது பண்ணுறதுக்கு காஸ்ட்டே கிடையாது, சரிங்களா. ஓகே ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த 10 கொஸ்டின் மேஜராக நம்ம வந்து AWS க்ளவுட் ஃபார்மேஷனில் வந்து கேட்கக்கூடிய 10 கொஸ்டினுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துருக்கிறோம். நம்ம இன்னொரு வீடியோல AWS உடைய இன்னொரு சர்வீசஸ் எடுத்து அதுல மேஜரா இன்டர்வியூல கேட்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, நான் இதை வந்து உங்களுடைய நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து நான் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சரிங்களா. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம், நன்றி.